ஆர்வத்துக்கும் ஆற்றலுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்போதுமே ஆர்வம் வந்து ஆற்றலாக மாறிடாது. இப்போ நேத்ரா படத்தை ஏ வெங்கடேஷ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பகவதி, ஏய் போன்ற ஆக்ஷன் படங்களெல்லாம் டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல ஹிட் கொடுத்த இயக்குனர் தான் நேத்ரா கொடுத்துருந்தார். ஸோ அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம உள்ளே போனால் அதில் அவருடைய ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு, ஒழிய ஆற்றல் இல்லை. ஒரு பழைய விஷயத்தை எடுத்து நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட எடுத்து காமிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், டே இதெல்லாம் நேத்ரா அன்னைக்கெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நேத்ரா படத்துலையும் எல்லாமே கொஞ்சம் பழைய ஃபார்மேட், காட்சி அமைப்புகள், திரைக்கதை, பின்னணி இசை, முக்கியமாக ஒளிப்பதிவு எல்லாமே கொஞ்சம் பழைய மாதிரி போகிறதுனால டக்குன்னோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியவில்லை. அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி வெங்கடேஷ் சார் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கலாம் இதை. அதாவது வந்துட்டு ஒரு காதல் ஜோடி வெளிநாட்டுக்கு வர்றாங்க நண்பன் மூலமாக, அந்த நண்பன் மூலமாக அந்த காதல் ஜோடிக்கு பிரச்சனை வருது. அதுக்கு என்னன்னா அந்த நண்பனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இப்படின்ற மாதிரியான ஒரு கதை, ஒரு சிக்கலான கதை. இது வந்து உளவியல் ரீதியாக நல்லா அணுகி சூப்பராக எடுத்து போயிருக்கலாம், ஒரு பயங்கரமாக த்ரில்லரா அப்படின்ற மாதிரியும் கொண்டு போயிருக்கலாம். எந்த இடத்துல இதுல வெங்கடேஷ் சார் கோட்டை விட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. படத்துல வந்து ஒரு நாலு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுல வந்து வினய் கேரக்டர் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பிக் பாஸ் ரித்திகா, அதாவது அவங்க வந்துட்டு இது ரொம்ப பழைய படங்கிறது என்ன உதாரணம்னா, அவங்க வந்து வில்லனுக்கு பிஏ கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அங்கங்கே பார்க்க தான் அவங்களுக்கு தெரியுது. ஒரே ஒரு ஆறுதல் இந்த படத்தில் யாருன்னா சுபிக்ஸா, அந்த பொண்ணை சுற்றி தான் மொத்த கதையும் நகருது. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு. மேபி ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தா அந்த பொண்ணுக்கு சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல சிறப்பான தரமான சம்பவம்ன்ற மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை தர வேண்டிய நேத்ரா படம் தவறிட்டு. சில படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, சே என்னப்பா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். சில படத்தை பார்க்கும்போது எப்படி தோணும், சே அழகாக எடுத்துருக்கலாமே, நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? நேத்ரா படம் அந்த மாதிரி தான் தோணுச்சுது. இதுதான் உண்மை. I will take legal action.